டூ இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவரோட டைரக்ட் செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க. சேலரியாக 18,000 கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஓகே சார். அப்புறம் பெரும்பாலும் நீங்களும் அந்த பொண்ணு எங்கேயெல்லாம் டூர் போவீங்க? இது டூர் இல்லைங்க, இட்ஸ் அன் ஆஃபிஷியல் ட்ரிப். சம்டைம்ஸ் சிங்கப்பூர் அண்ட் ஜென்ரலாக இந்த மாதிரி டூரெல்லாம் எவ்வளோ நாள் இருக்கும்? டூ டேஸ். சம்டைம்ஸ் ஃபோர் டேஸ். அந்த பொண்ணு பர்சனல் லைஃப் பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்கா? அதெல்லாம் நாங்கள் எதுவும் பேசிக்கிறது இல்லை. பட் அந்த பொண்ணோட மொபைல்லேருந்து டெய்லி உங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்திருக்கேன் சார். ஷீ இஸ் மை பர்சனல் செக்ரட்டரி, அட் டைம்ஸ் வி ஹாவ் டு டாக். பேசுங்க. டூ மினிட்ஸ் ப்ளீஸ். ஹலோ. இவர் நம்பர் இல்லாமல் இன்னொரு நம்பருக்கு நிறைய கால்ஸ் போயிருக்குன்னு சொன்னீங்களே, அது யார் பேரில் இருக்கு? அதுவும் அந்த பொண்ணு பேரில் தான் சார் இருக்கு. அப்படியா? அதை கால் பண்ணி பார்த்தீங்களா? அது எப்போ பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் தான் சார் வருது. ரிப்போர்ட்டில் இந்த ஆளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆச்சா? அந்த பொண்ணு அருணோட இறகை தவிர வேற அங்கே எதுவுமே இல்லை சார். அந்த பொண்ணு உங்ககிட்ட எத்தனை வருஷம் வேலை பார்த்தான்னு சொன்னீங்க? 2 years. Okay sir, thank you. Para. உங்களை யார் அந்த பையன் அடையாளம் கட்ட சொன்னா? ஆக்சுவலாக நான் உங்களை போட்டு கொடுக்க தான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். சரி, கை நீட்டு காசு வாங்கிட்டோமேன்னு விட்டுட்டேன். அவனை எதுக்கு தெரியும்னு சொன்னீங்க சார்? நீங்கள் கொடுத்த பணம் உங்களை பற்றி பேசாமல் இருக்கத்தான். அந்த பையனுக்கு இல்லைல்ல, அந்த பையனை அந்த கேஸில் மாட்டி விட்டா யாருக்கு நல்லதோ இல்லையோ, உங்களுக்கு நல்லது. எனக்கு என்னமோ அந்த பையன் கொலை பண்ண மாதிரி தெரியல. இல்லை, ஆளை பார்த்தா அப்பாவியாக தெரிகிறாரேன்னு சொன்னேன். அவங்களும் பெரிய இடம்தான், அவங்க சைட்லேருந்து என்னை வந்து பார்த்தாங்க. ஒரே பையனா, பாவம். என்ன பண்ணுறது, சும்மா இருந்திருக்கணும். எவ்வளோ பணம் தந்தாங்க? எவ்வளோ வேணாலும் தர அவங்க ரெடி, நான் தான் வாங்கலை. அதான் வேறு எதுவும் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அன்னைக்கே உனக்கு ஃபைவ் லேக்ஸ் கொடுக்கலாம் தான் வந்தேன். நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கான பில் உங்களோட சீரியல் நம்பர் 331. ஐ டோனர் கிடச்சோடனே கூப்பிடுவாங்க, ஸோ 3 hours-க்குள்ளே வர மாதிரி இருக்கும். எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன 331? உங்கள் சீரியல் நம்பர் சார், 331 ஆளாக நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க. அப்போது 330 பேர் கண்ணு கிடச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கிடைக்குமா? ஆமாம் சார். அது எப்போ கிடைக்கும்? அது சரியாக சொல்ல முடியாது சார், உங்களுக்கு அமைகிற டோனரை பொறுத்து இருக்கு. 2 வருஷத்துலேயும் வரலாம், 6 வருஷமாக கிடைக்காதவங்களும் இருக்காங்க. என்ன விளையாடுறீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பேச்சு பேசுகிறீங்க. ஒரு நிமிஷம். என்னாச்சு சார்? இதெல்லாம் நாங்கள் டிசைட் பண்ணுறதில்ல, பிளைண்ட்னஸ் டிவிஷன் ஆர்டர் படி வருது. 6 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கான இன்றைக்கே பணத்தை கட்டினேன் சார். ஒரு நிமிஷம் சார், டென்ஷன் ஆகாது. எதுவாக இருந்தாலும் கே சொல்லுங்கள். வாங்க சார். ஒரு நிமிஷம் கையெழுத்து நீங்கள் வாங்க. வாங்க கேடு. சாரி
வாங்க சார். ஏன் சார் கத்துறீங்க? அப்படி வாங்க சார். சார் இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இதுதான் ப்ரொசீஜர். கண்ணு கிடைக்கிற நேரத்தில் அவசர அவசரமாக பில்லாம் கட்டிகிட்டு இருக்க முடியுமா? அதுதான் முன்னாடியே வாங்கிடுவாங்க. ரெண்டு வருஷம் ஆறு வருஷம் இப்போ சொல்கிறீங்க, முன்னாடி சொல்ல மாட்டீங்க? சார் ஒரு வழி இருக்குது, கொஞ்சம் செலவு பண்ணால் உங்களை ஃபஸ்ட்டு 10 நம்பரில் கொண்டு வந்துடலாம். எவ்வளோ? 5 லட்சம். ஆப்ரேஷன் முன்னாடி கொடுத்துருவோம், ஃபிக்ஸட் ரேட். நீங்கள் படத்தை ரெடி பண்ணுங்கள், கண்ணுக்கு நான் கேரண்டி. என் தங்கச்சி பொண்ணு வில்லிவாக்கத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காள்ல, அவள் புருஷனுக்கு நம்ம ஏரியாவிலேயே வேலை கிடச்சிருக்கான். வெளியே வீடு பார்த்துட்ருக்கா. என் தங்கச்சி பொண்ணு வேறு எங்கேயாவது வீடு பார்த்து போகிறது நல்லா இருக்காதுல்ல? நீ வீட்டை காலி பண்ணி கொடுத்துருப்பான்.